குருமார்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கிளாஸ் இவ்வளோ கோர்வையா இவ்வளோ ஆர்கனைஸ்டா எடுத்துட்டு போனதுன்றது அவ்வளோ ஈஸி ஜாப் கிடையாது. ஏன்னா நானும் டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நான் இப்போ நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ யூஸ்வலாகவே என்னோட கேரக்டர் என்னன்னா நான் ரொம்ப சாஃப்ட், நான் பொறுமையா தானே சொல்லி கொடுக்குறேன். ஆனா இந்த பசங்களுக்கு பேசிக் இல்லையே, அப்புறம் இப்படி உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதெல்லாம் என் மனசுல நிறைய நாளா இருந்தது. ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்கள கூட இந்த அளவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து எனக்கு இன்னும் நிறைய நம்ம அவங்களுக்கு புரிதலை கொடுக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நான் உங்ககிட்ட இருந்து நிறைய அதை நான் கிராஸ்ப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப பேஷண்டா இருக்கீங்க. சோ நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஆனா எனக்கு இன்னும் தேவைப்படுதுன்றத நான் இந்த கிளாஸ்ல வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பொது உடைமை மூர்த்தி சார், அவங்க இப்பவுமே நான் உங்களோட யூடியூப், நான் முன்னாடி எல்லாம் எனக்கு இந்த ஜாதகம் இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, அதனால நான் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவும் பார்த்தது கிடையாது. அதனால இப்போ இப்பதான் நான் இந்த யூடியூப் வீடியோஸ் ரிலேட்டடான யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ பொது உடைமை சார் பேசுறதெல்லாம், மூர்த்தி சார் பேசுறதெல்லாம் நான் கேக்குறச்சு அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி 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 அந்த வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸை நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்றேன். ஓகே, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அண்ட் சாரி கேட்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் யூஸ்வலாவே என் குழந்தைகிட்ட அவளை நான் எதாவது திட்டிட்டேன்னா சாரிம்மா அம்மாவை மன்னிச்சிருந்து கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் நான் கேட்பேன். ஆனா அது எனக்கு ஓகே, நான் நல்லா கரெக்டா தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது வந்து அது புரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ எங்க அம்மா கிட்டயோ யாருக்கிட்டயுமே நான் பொதுவா சாரி கேட்கறது கிடையாது. ஏன்னா அவங்க பெரியவங்க, ஏதாவது ஒரு கோவத்தை சொன்னாலும் சரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா குழந்தைகிட்ட மட்டும் நான் ஏனோ தெரியல சாரி கேட்பேன், ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன்னா உன் அம்மா திட்டமா சாரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அம்மா இப்ப எல்லாம் வந்து மனசார அம்மா கிட்டயும் நான் வந்து இனிமே நான் லைட்டா கூட யூஸ்வலா நான் கோபப்பட மாட்டேன், அம்மாவை கொஞ்சம் நல்லாவே பாத்துக்கணும்னு எப்பவுமே நினைப்பேன். ஆனா ஏதோ வந்து வேலைக்கு போற அவசரத்துல வச்சு நம்ம ஏமா இப்படி பேசுறீங்க பேசாதீங்கம்மா அப்படின்னு ஏதாவது ஹாசா சொல்லியிருந்தா கூட அதுக்கு மனசார இப்ப நான் வந்து சாரி கேட்டுட்டே இருக்கிறேன் டெய்லி. ஆனா நான் எப்பவுமே அப்பா அம்மாவை வந்து நான் நல்லா பாத்துப்பேன், அம்மா பாவம் குழந்தையில இருந்து நமக்காக நிறைய பண்றாங்க அப்படின்ற ஒரு இதுல நான் எப்பவுமே இருப்பேன். ஆனா அப்பா வந்து அப்பாதான், ஏன் அப்பா அப்படி ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காங்க, ஃபேமிலி பெருசா கண்டுக்கிறது இல்லை, உழைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா வீட்டுக்கு எதுவுமே பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு நான் யூஜி செகண்ட் இயர் படிக்கிறப்பவே இறந்துட்டாங்க. ஆனா பெருசா அப்பாவை பத்தின ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கூட அப்பா பேசுறதே இல்லை, ஆனால் பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் பேசுறதே இல்லை. அதனால ரொம்ப பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்தது இல்லை. அதனால நான் ஆனா அந்த கர்மா கிளாஸ் எடுக்கிறப்போ அவ்வளவு நான் ஃபீல் பண்ண சரி நான் அப்பா ரொம்ப இதனால வைக்கும், எங்க அப்பா இறந்தப்ப கூட எனக்கு அது என்னை அது கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தல, அப்பா இறந்துட்டாங்க நமக்கு அப்பா இல்ல, அதை நான் ஃபீல் பண்ணவே இல்லை இப்ப வரைக்கும் இந்த கர்மா கிளாஸ் இருக்கிற வரைக்கும். நான் அது பாரு சீரியஸா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே சாரி. அதுக்கப்புறம் இப்ப வந்து சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அருமையா இருக்குங்க சாஃப்ட்வேர், அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, அது நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான், அதுலயே அவ்வளோ எல்லாரும் ஃபிளாட் ஆயிடுவாங்க அந்த சாஃப்ட்வேர் பத்தி தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நீ என்ன கத்துக்கிட்டீங்க? ஒண்ணுமே தெரியாம சொல்லப்போனா எனக்கு ராசி தெரியாது நட்சத்திரம் தெரியாது, ஆனா இப்ப எனக்கு எல்லா ராசியும் எல்லா நட்சத்திரம் எந்த கட்டத்துல எது என்னவா இருக்கு, எந்த பகவான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அவங்களோட ஆதிபத்தியம் என்ன, அவங்களோட காரகத்துவம் என்ன. காரகத்துவம் எனக்கு ஓரளவுக்கு இன்னும் நான் ரொம்ப டீப்பா அதை பார்க்காததுனால காரகத்துவம் எனக்கு தெரியல அவ்வளவா, ஆனா ஓரளவுக்கு இந்த காரகத்துவம் பேசிக் காரகத்துவம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நான் என்னோட ஃபீல்ட்ல எடுத்து பாக்குறப்போ இப்ப நான் கம்ப்ளீட்டா வந்து நான் இப்போ பிஹெச்டி முடிச்சுட்டேன். நான் பிஹெச்டி முடிச்சப்போ அண்ட் ஒன் மோர் திங் நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறேன்னா, நான் எல்லாரோட ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ, அதாவது யாரெல்லாம் ரிசர்ச் பண்றாங்களோ அதெல்லாம் எடுத்து நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, யாருக்கெல்லாம் எட்டாம் அதாவது எட்டாவது ஆதிபத்தியத்து கூட புதன் பகவான் ரிலேட் ஆகியிருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா ரிசர்ச் பண்றாங்க நான் பார்த்த வரைக்கும். அது என்னோட புரிதல் கரெக்டு தானான்னு எனக்கு தெரியல. ஸோ எட்டுங்கிறது ரிசர்ச், பட் புதன்ங்கிறது வந்து நம்ம படிப்புக்கான காலகட்டம் இல்லைங்களா. ஸோ அப்ப நான் பார்த்த எல்லா ஜாதகத்துலையுமே யாரெல்லாம் ரிசர்ச் பண்றாங்களோ
எல்லாருமே வந்து அந்த புதன் கூட ரிலேட் ஆகிதான் இருப்பாங்க. எட்டாம் அதிபதி வந்து புதன் கூட ரிலேட் ஆகிதான் இருப்பாங்க. ஒன்னு எட்டாம் பாவத்திலே போயிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க எட்டாம் அதிபதி சம்திங் ஏதோ ஒரு ரிலேஷன் வந்து அவங்க இருக்கு. ஓகே, அது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரெண்டு பசங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்துதான் பிறந்ததே. அந்த குழந்தை இறந்தப்போ வந்து இப்போ நான் ரீசெண்டா ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறப்போ சத்யநாராயணன் சார் சொல்லியிருப்பாங்க, ஏஎல்பி ஆயில்யம் நட்சத்திரம் நான்காம் பாதம் போகும்போது புதன் பகவான் வந்து 12ல இருக்க கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ அப்படி இருந்தா பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா நான் பாக்குறப்போ எனக்கு அதுதான் நடந்திருந்தது. என் குழந்தை வந்து எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனா பிறக்கிறப்போ இறந்துட்டு அந்த டியூ டேட் அப்போ இறந்துதான் பிறந்தது. அது வந்து என்னால நான் இந்த யூடியூப் பாக்குறப்பதான் எனக்கு அந்த சோ இப்போ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப்ல வந்து நான் பாக்குறப்போ ரிலேட் பண்ண ஆரம்பிச்சவங்களுக்கு அப்புறம் தான் ஓகே, அப்போ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் எடுத்து நம்ம நிறைய பாக்குறப்பனா நமக்கு நிறைய கண்டென்ட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் நான் எனக்கு கொஞ்சம் நிறைய தேடல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் இதுக்கெல்லாம். ஏன்னா நீங்க போடுற, நீங்க வந்து நம்ம ஏன் இதெல்லாம் வெளியே சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா யாருக்குமே இந்த இது கிடைச்சிருக்காது. சோ இப்ப நான் கொஞ்சம் நிறைய தேட ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒவ்வொன்னா. சோ எனக்கு இதுக்கான சொல்யூஷன் ஒவ்வொன்றுக்குமே நான் மனசுல நினைக்கிற ஒவ்வொன்றுமே எனக்கு சொல்யூஷனா வரும்ன்றது எனக்கு புரியுது. அதனாலதான் நான் இப்ப ஒரு யார்கிட்டயுமே வந்து கேட்கல, நான் பெருசா பேசவும் மாட்டேன் லைன்ல. ஏன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நான் தான் தேடணும், நான் தான் தேடணும்ன்றது எப்பவுமே எனக்கு உள்ள இருக்கும். நீங்க சொல்றத கிராஸ் பண்ணிப்பேன், ஆனா நான் ரொம்ப தேடணும் அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் இந்த ரிசர்ச் ரிலேட்டடா எனக்கு கொஞ்சம் எதனாலும் நான் தேடணும்னு தான் நான் நினைப்பேன். அதனால ஓகே, அது நான் ஆனா அது கேட்காம இருக்கிறதோ தப்புன்னு கூட சில நேரம் நினைப்பேன். நாங்களுமே ஒரு மென்டரா இருந்தோம்னா நாங்க எப்படி அடுத்தவங்களுக்கு அவங்க கிட்ட நடந்துக்கணும்ன்றத உங்களை பார்த்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நல்ல விதமா எல்லா கிளாஸும் எடுத்து போயிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ சிம்மலக்னம், அதாவது புதன் பகவான் வீடு, எனக்கு இப்போ ரெண்டாவது வீடு வந்து புதன் வீடு. புதன் வந்து எனக்கு 6ல இருக்காங்க, தட் இஸ் சனி பகவான் வீடான எனக்கு மகரம் வீட்டுல இருக்காங்க. பட் மகரம் அதிபதி தட் இஸ் சனி பகவான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, அதாவது பரிவர்த்தனை பெற்று இருக்காங்க. சோ எனக்கு ஒரு பிரச்சனைன்ற மாதிரி ஒண்ணு ஒரு காமிச்சு எனக்கு வந்து படிக்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி என்னோட புரிதலை நான் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ இல்லாம நான் இதுக்குள்ள வந்திருக்க முடியாது இல்லைங்களா. எனக்கு ஏதாவது ஏதோ தேடல் இருந்திருக்காது கண்டிப்பா. சோ அதனால ஒரு ப்ராப்ளம் மூலமா நான் படிக்கணும், அதாவது திரும்ப இந்த அதுவும் எனக்கு இப்ப லெவன்த்ல வந்து லெவன்த் தட் இஸ் மிதுன வீட்டுல வந்து எனக்கு ராகு பகவான் இருக்காங்க, அதாவது 11க்கும் 2க்கும் அதிபதியான புதன் பகவான் வந்து ராகுன்றது ஒரு மறைபொருள், ரெண்டுங்கிறது படிப்பு. அப்போ ஒரு மறைமுகமான ஒரு படிப்பு இல்ல அந்த மாதிரி தான் என்ன நான் படிக்கணும்னு இப்ப இருந்திருக்கு. அதனாலதான் நான் இதை படிச்சிருக்கிறேன். நான் ஏன் வந்தேன், நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னு நான் ஸ்டார்டிங்ல எனக்கு நான் ஜோஷியமே பார்க்க மாட்டேங்க, நான் ஏன் படிக்கணும், நான் ஏன் இப்ப எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி.